Hi friends, இன்னைக்கு பொங்கல் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போச்சு, என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நாம இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முதல் நாள் போகி அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான வேலைகள் ப்ரிப்ரேஷன் எல்லாமே முதல் நாளே வந்து முடிச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து 4 மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சுமே ப்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணி சொட்டதுக்கப்புறமா குளிச்சிட்டேன். தை முதல் நாள். இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது அது சூப்பராக தாங்க இருக்குது. நான் மனசுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து தை பெரும் பொங்கல். இன்றைக்கி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்குள்ளே வந்து வச்சுட்டு படைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆனால் வந்து பசங்களை வந்து தூங்கிட்டுருக்குறாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து பொங்கல் வைக்கல. மேக்ஸிமம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பொங்கல் வைக்கிறது. இதுமாரி காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபோனில் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடும்போது அந்த பறவைகளோட சத்தம், சுத்தமான காற்று சுவாசிக்கிட்டே வந்து பூஜை வெளியே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. விசேஷ நாட்கள் அப்புறம் வெள்ளிக்கிழமையிலலாம் வருகால் வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பேன். அதுமாரி நம்ம வெளியில் வரதான் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கலர் ரொம்ப லைட்டான கலர். இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளை கலர் குளம் அவ்வளோ கோலம் போடும்போது பளிச்சினே வந்து தெரியாது. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கீழே மஞ்சளை தடவிட்டு அதில் வந்து கோலம் போடுங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேருந்து இப்போ நான் அதுமாரி தான் வந்து பண்ணுறேன். வறண்டா சின்னதுங்கிறனால வந்து குளமும் ரொம்ப வந்து சின்ன குளமாக தான் வந்து போடுவேன். வெளியில் வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜாரியில் வந்து விளக்கேற்றணும்னு வந்து சொல்லுவாங்க. நான் எப்போதுமே அப்படி தான் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து தசாங்கம் எப்போதுமே வந்து போடுங்க. போடும்போது அதோடைய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடே வந்து தெய்வீக மனமாக வந்து இருக்கும். சம்பராணி போடுற மாதிரி இருந்தால் தசாங்கம் வந்து நான் ஏற்ற மாட்டேன். இன்றைக்கி வந்து மதியம் படைக்கும் போது சம்பராணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து தசாங்கம் வந்து ஏற்றிட்டேன். பூஜை ஸ்ட்ரையாக ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து கந்தகுரு கவசமும் கனக தர சோசரமும் வந்து போட்டு விட்டுடுவேன். கரெக்டாக இருக்கும். அது ரெண்டும் முடியறதுக்குள்ளேயே வந்து என்னோடய பூஜை வழியை வந்து நான் முடிச்சுட்டு சாமியை வந்து கும்பிட்டுடுவேன். காலையில் வந்து பூஜையை முடிச்சுட்டு உடனே வந்து பால் தான் அடுப்பில் வச்சுருந்தேன். அப்போ காலையில் எழுந்ததுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதும் போல் நம்ம என்னுடைய எனர்ஜி ட்ரிங்க் வந்து காஃபி தான். காஃபி குடித்தா தான் என்னோடய அடுத்த வழியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுப்பில் பாலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் கோலம் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப இருட்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. சரின்னு கொஞ்சம் டைம் ஆகட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 6 மணிக்கிட்ட தான் வந்து கீழே வந்து கோலம் போட வந்தேன். பசங்க நான் வந்து எழுந்திருக்கல, சாதனை பயஞ்சு அவங்க தியானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் வந்து வெளியில் கோலம் போடுறதுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இப்போ இருக்கிற பாப்பா வருவான், அதனால் வந்து வெளியில் சுற்றிலும் பெருக்கி தள்ளிப்பா. அப்போ கோலம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு நான் கோலம் போட்டு விட போகிறேன். கோலம் போடுறது ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. கொஞ்சம் இருட்டாகவும் இருந்ததுனால வந்து வீடியோ எடுக்க முடியல. நம்ம அப்பப்போ வந்து போடுறத மட்டும் வந்து லைட்டாக வீடியோ கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டில் போட்ட கோலம் வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். கோலம் போட்டு வரதுக்குள்ளே மணி பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கிட்டே வந்து ஆகிடுச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் காலையிலே டிஃபன் வழியை வந்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து பொங்கல் வந்து வைக்கணும். 11 to 12 வந்து படைக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் டிஃபன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் வந்து பசங்களை எழுப்பிவிட்டு அவங்கள வந்து குளிக்க சொல்லிட்டோம்னா அவங்களும் வந்து குளிச்சுடுவாங்க. இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், மிளகு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான்.
டிஃபன் வேலையை ரொம்ப லேட் பண்ணோம்னா அப்புறம் பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுங்கிறனால சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பில் வந்து பொங்கல் வந்து வச்சு விட்டுட்டு மதியம் வந்து பொங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் வந்து அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு போகிறேன். இது ரேஷனில் கொடுத்த பச்சை அரிசி தான். அது ஒரு வேலை செய்கிற கேப்பில் இன்னொரு வேலையை வந்து பார்த்துட்ருப்பேன். இப்போ டிஃபன் வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அல்லது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி ஊற வச்சுட்டு நம்ம பொங்கல் பொங்கல் நினைக்கலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து மதியம் காய் பொறிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதில் வந்து ரெடி பண்ணணும். வெள்ளம் சீவி வைக்கணும், இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். டிஃபன் வேலை வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குவேன். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பொரியல், அவரக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், இது மூணுமே கண்டிப்பாக எங்கள் சைடு வந்து பண்ணுவாங்க. அந்த பிடிக்காரனை வச்சு புளிக்குழம்பு வந்து பண்ணுவாங்க. அதை நான் இன்றைக்கி வந்து நான் பண்ணலை. நான் அதை வச்சு வந்து படைக்க மாட்டாங்க. நான் அந்த வெண்பொங்கல் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து வைப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளும் வந்து போட்டு வந்து சாம்பார் வந்து பண்ணுவாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. சாதனாவும் அவங்களும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வெற்றி வந்து எழுப்பினா எழுந்திருக்கவே மாட்டான்ட்டான். அவன் நல்லா வந்து தூங்குறான். சரி தூங்கிட்டு அவன் எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கட்டுமேனு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கைடு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை வந்து வாங்கியிருந்தேன், அதுலேயே பொங்கல் வச்சுட்டு வெண்பொங்கலுக்கு அதிலே வந்து எடுத்துட்டேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு தனியாக வந்து பாத்திரம் வந்து வச்சுருந்த புதுசு அதில் வந்து வச்சுட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் சாதனாவும் நானும் வந்து தனியாக பொங்கல் வைப்பேன்னு சொல்லிவிட்டு அவளை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள அகல் வச்சு திரி போட்டு தான் வந்து ஏற்றிருந்தேன். மெலிசா திரை போட்டு ஏற்றுட்டேன். நான் இந்த வேலையை பார்த்துட்டு போது அவள் பண்ணிகிட்ருக்கும்போது நான் சரியாக கவனிக்கலை. ரொம்ப மொத்த மொத்தமாக திரியை போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப கறிப்படி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சாதனாப்பா தான் வந்து இந்த அகலை எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா வேறு அகலில் வந்து வேறு திரி போட்டு கொடுத்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாதனாப்பாவும் சாதனாக தான் வந்து சேர்ந்துட்டு அந்த பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ரெண்டு பேருமே அவ்வளோ சீக்கிரம் வீடியோக்கு வந்து வரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கனால நான் ரொம்ப அவங்கள வந்து வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து பொங்கல் பொங்கல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெற்றியை தான் வந்து கூப்பிட்டேன். போன வருஷம்ல நின்றுட்டு பொங்கல் பொங்கல்னு சொல்லிட்டு அழகாக வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த வருஷம் கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டேன். பொங்கல் நல்லா வந்து பொங்கி வந்ததுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதனாத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தீ எரியது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. நல்லா பொங்கவில் தண்ணி நல்லா சூடானதுமே அவள் வந்து அரிசியை போட்டுட்டா டக்குன்னு. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலை வந்து ரெடி பண்ணிகிட்டே தான் வந்து வெண்பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு மூணு பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு ஸ்டெவிலும் வந்து கடகடன் மாற்றி மாற்றி வந்து வேலையை வந்து டக்குன்னு வந்து முடிச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட தான் வந்து ஆச்சு. பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கர பொங்கல், வெண்பொங்கல், இந்த மூணு பொரியல் வந்து இருக்கும். இதோடு வந்து விட்டுடுவோம் சாப்பாடு சாம்பார் ரசம் அதெல்லாம் வந்து வைக்கிறது கிடையாது. சக்கர பொங்கல் ஆள் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த வெண்பொங்கலையே வச்சு தயிர் ஊற்றி இந்த பொரியலாம் வச்சு வந்து சாப்பிட்டுப்போம். சாதனம் வச்ச பொங்கலும் வந்து நல்லாவே ரெடியாக இருந்ததுங்க. நல்லா குழஞ்சி வந்துருந்தது. நான் வந்து சமையல் வேலை வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து பாத்திரம் சிற சிற வந்து விளக்கிட்டேன். இது வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வந்து அடுப்பில் வந்து தேங்காய் சிரட்டி வந்து வச்சுருக்கிறேன். 11 to 12 வந்து படைக்கணும்னாங்க. நான் அந்த சமையல் 11:30 வந்து முடிச்சிட்டேன். படைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு பூஜை ஷெல்ஃப் ரொம்ப சின்னதுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன எல்லாம் வந்து தான் போட்டு வந்து படைக்கிறது எப்பொழுதுமே. படித்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் ஒன்று உட்காந்து வந்து சாப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த சக்கர பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரியலில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ஸ்வீட்டுக்கும் அந்த காரத்துக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் சக்கர பொங்கல் தான் ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிட்டேன். நல்லா வந்திருந்தது.
சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். சாதனா அப்போ வெளியில் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க, பசங்க ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் வரைக்குமே பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது, ஃபோனை பார்த்துட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு அப்படியே வந்து டைம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து விளக்குளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து தை ஒன்று இல்லைங்களா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், காலையில் போகிறதுக்கு முடியல வேலையாக இருந்தது, சரி ஈவினிங்காக அது போகலான்னு சொல்லி தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் வேலை வந்துருச்சு, போகிறதுக்கு முடியல. ஒரு 2 வருஷமாகவே பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கல் வந்து அன்னைக்கு டே வந்து போகும், ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக வந்து போச்சுன்னு வந்து சொல்ல முடியாது. எப்போதும் போல் தான் வந்து நார்மல் டேஸ் எப்படி போகுது அப்படி தான் வந்து போகும். எங்களுக்கு பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பக்கத்துக்கு போனால் தாங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முடியலாம் வந்து பொங்கல் தீபாவளினாலே வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். ஒரு 2 வருஷமாகவே சரியாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முடியல, ஏதாவது ஒரு ரீசன் வந்துடுது. இப்போ தீபாவளி கூட வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சும் முன்னாடியே எனக்கு சரிங்க ஆபங்கள தம்பி ஒய்ஃபுக்கு வளையாப்பு வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வர போகணுமேனு சொல்லிட்டு தீபாவளி கேன்சல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்தில் வந்து நாத்தனார் பையனுக்கு கல்யாணம், அதுக்கு வந்து போகணும். போயிட்டு போயிட்டு வந்தாலும் சரி வராது அப்படிங்கிறனால தான் வந்து இப்போ பொங்கலுக்கு போகிறத வந்து கேன்சல் பண்ணோம். ஊருக்கு போகாமல் இருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் ஊருக்கு போனாதாங்க வந்து ரொம்ப பிடிக்கும், அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு சொந்த பந்தங்களை பார்க்குறது, அம்மா வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பொங்கல் டைமில் கருநாள் டைம்லாம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விளையாட்டுகள்லாம் வந்து இருக்குங்க, அதெல்லாம் வந்து போய் பார்ப்போம். நல்லாயிருக்கும் அங்கே கிராமத்து சைடில், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சிறப்பாக தெரியல எங்களுக்கு. நார்மல் டேஸ் எப்படி போகுது அப்படி தான் வந்து போகுது. ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊரில் போய் கொண்டாடணும் தாங்க ரொம்ப ரொம்ப ஆசை. அதுவும் எனக்கு வாசல் பொங்கல் வச்சு பொங்கல் விடுறதுனா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாமியார் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது பழக்கம் கிடையாது, அதனால் நாங்களும் இங்கே வாசல் பொங்கல் வந்து வைக்கிறது இல்லை. எங்களுக்கு பொங்கல் வந்து இப்படி தான் வந்து போச்சு. இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.